ராத்திரி வேளை கதை முதல் பாகத்துல மகேஷ அந்த பேய் கொண்டு அவனோட உடம்புக்குள்ள போய் புகுந்துக்குச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு இந்த பாகத்துல பார்க்கலாம். அன்னைக்கு ராத்திரி சமயம், மகேஷோட அம்மா அப்பா அப்புறம் தங்கச்சி எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ மகேஷோட உடம்புல இருந்து பேய் வெளியில வந்து, இந்த வீட்ல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். தூங்கிக்கிட்டு இருந்தவங்க ஒவ்வொரு ரூமுக்கும் போய் பார்த்துச்சு. அங்க, ஓஹோ, இந்த வீட்ல இவனை தவிர இன்னும் மூணு பேர் இருக்கிறாங்க. நாளுக்கு ஒண்ணுன்னு ஒருத்தரை கொன்னா மூணு நாளைக்கு விருந்து சாப்பிடலாம், அதுக்கப்புறம் வேற இடத்துக்கு போகலாம் அப்படின்னு திரும்பவும் மகேஷோட உடம்புக்குள்ள போச்சு. மறுநாள் காலையில மகேஷோட அம்மா மகேஷோட அறைக்கு போய் அவனை எழுப்புறதுக்காக முயற்சி பண்ணாங்க. தம்பி மது, எந்திரிப்பா, என்னது இது, என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு இவ்ளோ நேரம் தூங்குற, எந்திரிடா, மணி எட்டாச்சு அப்படின்னு எழுப்பிட்டு இருந்தாங்க. அப்போ மகேஷ் எழுந்திருச்சு பார்த்தான். அவனோட முகம் முழுக்க நீல நிறமா இருந்தது. அவன் அவங்கள ரொம்ப கோபமா பாத்துக்கிட்டு இருந்தான். அப்போ அவங்க அம்மா, டேய், என்னடா இப்படி பாத்துட்டு இருக்க, உன் முகம்லாம் என்ன நீளமா இருக்கு, எனங்க எனங்க இங்க வந்து பாருங்களேன் அப்படின்னு அவங்க கூப்பிடும்போது மகேஷ் எழுந்திருச்சு அவங்க அம்மா கழுத்த புடிச்சு, இப்ப எந்த கப்பல் மூழ்கிடுச்சுன்னு உன் புருஷனை கூப்பிட்டு இருக்க, எனக்கு இப்போ ரொம்ப பசியா இருக்கு, உன்னை கொன்னு உன்னை சாப்பிட போறேன். என்னாச்சுடா உனக்கு, எனங்க என்ன, விடுடா விடு மகேஷ் அப்படின்னு கத்தனாங்க. அப்போ மகேஷோட தங்கச்சி ரீமா அங்க வந்தா. டேய், என்னாச்சுடா உனக்கு, அம்மாவையும் பிடிச்சிட்டு இருக்க, விடு விடுடா விடு சொல்றல அப்படின்னு அவனை அடிச்சுக்கிட்டு இருந்தா. அப்ப அவனுக்கு பயங்கர கோபம் வந்து ரீமாவையும் அங்கிருந்து தூக்கி எறிஞ்சிட்டான். ரீமா வேகமா போய் செவத்துல மோதி கீழே விழுந்துட்டான். அப்போ மகேஷோட உடம்புல இருந்த பேய் வெளியில வந்துச்சு. மகேஷோட உடம்பு கீழே விழுந்துருச்சு. அத பார்த்த அவனோட அம்மா ரொம்ப பயந்து போய் ஷாக்லயே இருந்தாங்க. அந்த பேய் ரீமா கிட்ட போய், என்ன யாருன்னு நினைச்சு என் மேல கைய வச்ச, என்ன நீ கோபப்படுத்திட்ட, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அவளை கடிச்சே கொண்டுடுச்சு. அது எல்லாத்தையும் பார்த்த அவங்க அம்மா, ஐயோ கடவுளே, என் பையனுக்கு என்னாச்சு, யார் இந்த பேய் என் ரெண்டு பசங்களையும் கொன்னுடுச்சு, அடி பாவி, உனக்கு ஏன் பசங்க தான் தேவைப்பட்டுச்சா அப்படின்னு சத்தமா கத்திக்கிட்டு அந்த பேய திட்டிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பேய் பயங்கர கோபத்தோட அவங்கள பார்த்து, என்ன கிழவி ரொம்ப பேசுற, உன்னையும் இப்பவே கொல்லுவேன், ஆனா எல்லாரையும் ஒரே நாள்ல கொல்ல வேணான்னு இருக்கிற. அப்ப அவங்கள தூக்கி மேலேயே அங்கேயும் எங்கேயும் தூக்கி போட்டுட்டு இருந்தது. அவங்க, என்ன காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு சத்தமா கத்துனாங்க. அத கேட்ட அவங்களோட கணவர், என்னது இது, பக்கத்து ரூம்ல இருந்து இவ்ளோ சத்தம் வருது, என் காதே கிழிஞ்சிடும் போல இருக்கு, என் பொண்டாட்டிதான் இவ்ளோ சத்தமா கத்துறான்னு நினைக்கிறேன், இருமா வந்துட்டு இருக்கேன், எந்த கப்பல் மூழ்கிடுச்சுன்னு இப்படி கத்துற அப்படின்னு அந்த ரூமுக்கு வந்தாரு. அங்க தன்னோட மனைவிய ஒரு பேயி சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருந்தத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு போய், பேயி பேயி யாராவது எங்களை காப்பாத்துங்க, என் வீட்டுக்கு ஒரு பேய் வந்திருக்கு, யாராவது காப்பாத்துங்க, யாருக்காவது கேக்குதா, யாராவது வாங்க காப்பாத்துங்க அப்படின்னு அவரு சத்தமா கத்துனாரு. உடனே அந்த பேயி ஒரு கத்திய கொண்டு வந்து அவர் வாயில குத்துச்சு. அந்த கத்தி குத்துல உடனே கீழே விழுந்து இறந்துட்டாரு. உடனே அந்த பேயி அந்த அம்மா கிட்ட, உன்னோட புருஷன் பசங்க எல்லாரும் என் கையில செத்துட்டாங்க, நீ மட்டும்தான் இப்போ பாக்கி அப்படின்னு அவங்கள கூட கொன்னுடுச்சு. ஐயோ, எவ்வளோ பெரிய தப்ப பண்ணிட்டேன், இந்த மூணு பேரையும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தவங்களை கொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், இவங்கள சாப்பிட்டுட்டு கடைசியா அந்த மகேஷையும் சாப்பிடலான்னு இருந்தேன், நான் நினைச்ச எல்லாமே இப்ப தலைகீழ மாறிடுச்சு, எல்லாரும் அநியாயமா என் கையில செத்துட்டாங்க, அதனால இப்ப ஒரு பிரச்சனையும் இல்ல, இந்த நாலு போனத்தையும் நாலு நாள் வச்சு சாப்பிடுவேன், நாலு நாள் நல்ல விருந்து சாப்பிடுவேன். அப்போ அந்த வீட்டை சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டே இருந்துச்சு. அப்ப அதோட மனசுக்குள்ள, ஆஹா, இந்த வீடு பெருசா அழகா இருக்கு, நான் ஏன் வேற எங்கேயோ போகணும், இந்த வீட்லயே சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு அந்த வீட்டுல இருந்த விளக்கு எல்லாத்தையும் உடைச்சிருச்சு. உடனே அந்த வீடு கருகும்னு இருட்டா மாறிடுச்சு. அந்த வீட்டோட கதவு ஜன்னல் எல்லாத்தையும் அது கையாலே மூடிடுச்சு.
வெளியாட்கள் யாரும் உள்ள வராதபடி அந்த வீட்டையும் பூட்டிடுச்சு. இந்த இருட்டு அரண்மனையில நான் மட்டும்தான் இருப்பேன், நான் தான் எங்க ராணி அப்படின்னு அந்த வீட்லயே இருந்துருச்சு.